சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம். காவலர் பொதுமக்களிடையேயான உறவை மேம்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை பிப்ரவரி 28 வரை நீட்டிப்பு. கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் ஒன்றிய அரசு நடவடிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். கொரோனா பரவல் காரணமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. நாளை மறுதினம் விசாரிப்பதாக நீதிபதிகள் அறிவிப்பு. ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. தலைமறைவாக இருந்த மேலும் ஒரு அதிமுக பிரமுகர் கைது. கொரோனா தொற்று கட்டுக்குள் வரும் வரை டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி கோரிக்கை. தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி புறக்கணிப்புக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் போராட்டம். மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகத்திற்கு எதிராக ஓசூரில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தமிழக எல்லையிலேயே விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். பொங்கல் விழா காரணமாக தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் சுருக்குமடி வலைகளை மீனவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தியாகராய நகரில் உள்ள சரவணா ஸ்டோர் நகைக்கடை மற்றும் பிரைம் சரவணா ஸ்டோர் கடைகள் ஜப்தி. இந்தியன் வங்கியில் வாங்கிய கடனை அடைக்காததால் நடவடிக்கை. தாம்பரம் அருகே விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. கழிவு நீர் அகற்றும் போது நேர்ந்த சோகம். சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங்கின் இளைய மருமகள் பாஜகவில் இணைந்தார். அடுத்தடுத்து நிகழும் அரசியல் திருப்பங்களால் அதிரும் உத்தரப்பிரதேச தேர்தல் களம். நாடு முழுக்க மீண்டும் அதிகரித்த தினசரி கொரோனா தொற்று. 24 மணி நேரத்தில் 2,82,000 பேருக்கு பாதிப்பு. 441 பேர் உயிரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.